ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலஃபெக் சேனல். நான் உங்கள் ரேகா. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்தமானோட டே 4 அண்ட் டே 5 ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டே 4 ட்ரிப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைபல் பீப்புள் பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஃபுல்லாகவே ட்ராவலர் வேணால் தான் போகணும். அதில் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட என்னால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து செல்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டடு. ஸோ நான் அந்த வீடியோஸ் எதாவது போஸ்ட் பண்ணேன்னா அந்தமானோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால, அவங்களும் நம்மள ஒரு மனுஷங்க தான். ஸோ அதனால் நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் யாரால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் எக்ஸ்பீரியன்ஸை வேணால் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. வாங்க டே 5 விலாக் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு க்ரூஸ் பார்த்துருப்பீங்க. க்ரூஸ் ஏறி நம்ம வந்து இந்தியன் ஓஷனில் ட்ராவல் பண்ணி எங்கே போக போகிறோன்னா, ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து போக போகிறோங்க. ஹேவ்லாக் ஐலாண்டு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஐலாண்டு. அங்கே வந்து ராதாநகர் பீச்சுன்னு இருக்குது. ஸோ அந்த பீச்சு லார்ஜஸ்ட் பீச்சு. ஸோ அதை பார்க்க தான் போக போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா க்ரூஸோட வியூ உங்களுக்கு இப்போயே நல்லா தெரியும். செம்மையாக காத்தடிக்குது. இது வரைக்கும் நம்ம போனது எல்லாமே வந்து நார்மலான சி வேவ்ஸாக தான் வந்து போயிருப்போம். ஆனால் இது வந்து ஓஷியனு, வேவ்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேவ்ஸ் போகுது அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஓஷனில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. அவங்க மட்டும் வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. என் ஹஸ்பண்ட் லைட்டாக ஒத்துக்கல, பட் ஆனால் நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கதடிச்சிட்டு செம்மையாக போச்சு. நம்ம கீழே தான் சீட்டிங் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம மேலே வந்து உட்காந்துக்கலாம். செம்மையாக காத்தடிக்கும். ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஓஷியன் பார்க்குறதுக்கு. லைஃபே வேறு, எங்கேயோ வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இதில் ஃபுல்லாக போயிட்டு ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். அண்ட் அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து ராதாநகர் பீச் வந்து போனோம். அங்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி க்ரூஸில் போகும்போது அங்கங்கே குட்டி குட்டி பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் காலையில் போகும்போதே இருக்கிறத விட ஈவினிங் வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து எட்ஜிலாம் போய் நிற்க விட மாட்டாங்க, பட் மார்னிங் டைமில் அலோவ் பண்ணுவாங்க. அப்போயே வந்து சீயை ஃபுல்லாக வந்து ரசிக்க வேண்டியதான். அண்ட் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ராதாநகர் பீச் வந்துட்டோம். லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீச்சை. ரொம்பவே அழகான பீச்சு. கப்புலாக போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில். நீங்கள் யாருனா அந்தமானுக்கு போகணுன்னு வந்து பிளான் போட்டிருந்தா, கண்டிப்பாக ஹேவ்லாக் ஐலாண்ட் அண்ட் ராதாநகர் பீச் வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. ரொம்பவே சூப்பர் பிளேஸ் இது. நாங்கள் ஃபைனல் டே போன இடம், பட் ஆனால் செம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்கண்ணா. இங்கே இங்கேயும் எல்லா பீச்சிலையுமே பார்த்தீங்கன்னா அந்தமானில் உட்டனில் வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அங்கேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே கிளியரான இந்த அந்த சீயோட கலரை பார்த்திங்கன்னா தெரியும், சீ ப்ளூ, ரியல் சீ ப்ளூ கலரில் வந்து இருக்கும். அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பீச்சு, செம்மையாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்ணெல்லாம் எழுதி சூப்பராக விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி நினைக்க ஒரே க்ரீனரிஸாக இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோஷூட் மாதிரி எடுக்கணும், இல்லை ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கணும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி போனோம்ல ஹனிமூன் மூட், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அந்தமானில் நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி உட்டனில் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தெரியுதா பின்னாடி பீச் வியூ, இந்த மாதிரி வந்து ஒரு வியூவில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஃபுல் பீச்சும் வந்து உங்களால் அங்கேருந்து பார்க்க முடியும். அதுக்காக எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா. அண்ட் இதெல்லாம் சும்மா கப்புள் பிக்ஸ் நாங்களே எடுத்துக்கிட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் கூட பாருங்கள், ஃபுல்லாக உட்டனில் செம்ம இதில் வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கும் வுட் ஒர்க் எல்லாமே. அங்கே உங்களுக்கு எதாவது வந்து ஐட்டம்ஸ் வாங்கினாலும் வாங்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் பேர்ல். ஸோ பேர்லில் உங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸ் நிறைய கிடைக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் வாங்கணும். அண்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். பேர்லில் வந்து ஜுவல்லரிஸ் வந்து ரொம்பவே சீப்பாக நல்ல குவாலிட்டியில் கிடைக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நைட்டு பிக்கு, க்ரூஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ரூமுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஃப்ளைட் ஏறியாச்சு, இதில் தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஃபுட்டு. அண்ட் தென் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் எங்களோட அந்தமான் டைரிஸ், இதோடு முடிந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.